புதிதாய் புலர்ந்த பொழுது போன்றே இன்றளவும் பீடு நடைபோடுவது நம் கத்தோலிக்க திருவை. பல்வேறு மாற்றங்களுக்கும் மாறுதல்களுக்கும் இசைந்திருந்தாலும் இறையியலில் இம்மி அளவும் பிசகாது இருப்பதே நம் கத்தோலிக்கம். நமது கத்தோலிக்கத்திற்கும் கத்தோலிக்க திரு அவையின் அசைவுறா நிலைக்கும் பெரும் சக்தியாக விளங்குவது நம் கத்தோலிக்கத்தின் ஆணி வேரான தெய்வீக திருப்பலி. கிறிஸ்துவின் மறை நிகழ்வுகளை புரிந்து கொள்ள, அனுபவிக்க, நம் வாழ்வில் கடைபிடிக்க அந்தந்த இடத்து மொழியை பயன்படுத்த திரு அவை அடிகோளுகிறது. அதன் அடிப்படையில் திருவழிபாட்டு நூல்கள் மொழிபெயர்க்கவும் வழி செய்கிறது என்கிற என கூறுகிறது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் திருவழிபாட்டு பகுதி படிப்பினை. 1477 முதல் 2008 ஆண்டு வரை தாய் திரு அவை ஏறக்குறைய 12 முறை திருப்பலி நூல்களை வரையறுத்து திரு அவையின் நம்பிக்கை கோட்பாடுகளையும் படிப்பினைகளையும் அந்தந்த காலச்சூழலுக்கேற்ப திருப்பலி நூலில் தந்து தமது மக்களின் வாழ்வை வளப்படுத்தியுள்ளது. நம் தமிழக ஆயர்பேரவையும் 1979 முதல் மொழிபெயர்ப்பு பணியை செய்வன செய்து கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பு. கடந்த 2008 ஆண்டு லத்தீன் மொழியில் வெளியான திருப்பலி நூலை தமிழக திருவழிபாட்டு பணிக்குழு திருத்தந்தையின் திருத்தூது ஆட்சிப்படுத்தும் இந்திய ஆயர்பேரவையிடமும் தமிழக ஆயர்பேரவையிடமும் ஒப்புழுதல் பெற்று விவிலிய திருவழிபாடு, அருள் அடையாளம், மறைக்கல்வி, திரு அவை சட்டம், அருள்பணி, ஆன்மீக தொகுப்பு மற்றும் கோட்பாடு இறையியல், திரு இசை, பன்மொழி ஆகிய துறைகளில் தேர்ச்சி பெற்ற நம் ஆயர் பெருமக்கள், இறையியல் வல்லுநர்கள், அருட்பணியாளர்கள், பொது நிலையினர் ஆகியோரின் பெரும் உழைப்பால் உருவானதே இந்த திருப்பலி திருநூல். இனி முதல் நாம் பயன்படுத்த போகும் புதிய ரோமை திருப்பலி புத்தகம். இதன் வெளியீட்டு விழா இதோ இங்கு நம் தேசிய திருத்தல திருமலையில் நடைபெறுகிறது. புதிய ரோமை திருப்பலி நூல் வெளியீட்டு விழாவை முன்னின்று நடத்திட உங்களின் பெருத்த கரவொலிகளுக்கு மத்தியில் தமிழக ஆயர்பேரவை மற்றும் திண்டிவனம் தமிழக முப்பணி நிலையத்தின் திருவழிபாட்டு பணியத்தின் துணை செயலர் தந்தை அருட்பணியாளர் சகாயராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று மகிழ்வீர்கள். தமிழக திருவழிபாட்டு பணிக்குழுவின் சார்பாக ஆயர்பேரவின் தலைவர் அவர்களுக்கும் அனைத்து தமிழக ஆயர்களுக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். 1979 ஆண்டிலிருந்து ஏறக்குறைய 38 ஆண்டுகள் நாம் இப்பொழுது பயன்படுத்தின அந்த உரோமை திருப்பலை பயன்படுத்துகின்றோம். 2006 முதல் 2008 வரை பாண்டிச்சேரி உயர்மறை மாவட்ட பேராயர் அவர்கள் தலைமையிலே இந்த புதிய ரோமை திருப்பலி நூலானது மொழிபெயர்க்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. 2011 மீண்டும், 2012 ஆண்டு பாளையமறை மாவட்ட ஆயர் ஜூட் பாடஜருடைய தலைமையில் ஏறக்குறைய 9 ஆண்டுகளாக இந்த பணியானது நிறைவுற்று 11 ஆண்டுகளில் மே மாதம் 16 தேதி ரோமை திருவழிபாட்டு அருளடைய பேராலயத்தால் நமக்கு அந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இத்தகைய 11 கால பணியை சீரோடும் சிறப்போடும் செய்து முடித்த நம்முடைய ஆயர் பேரவைக்கும் இதனை வெளியிட உதவிய அருள் தந்தையர்கள், தமிழ் அறிஞர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது நாம் வெளியிட்டிருக்கின்ற இந்த முதல் பிரதியை நம்முடைய தமிழக ஆயர் பேரவையின் தலைவர் மேதகு டாக்டர் அந்தோனி பாப்புசாமி அவர்கள் வெளியிட அதனுடைய முதல் பிரதியை நம்முடைய தமிழக ஆயர் பேரவைக்கும் ரோமை திருவழிபாட்டு அருளடையாள பேராலயத்துக்கும் இடையிலே பல முறை முயற்சி பெற்று வெகு விரைவில் இதற்கு உதவி செய்த சென்னை மயிலை பேராயர் அவர்கள் முதல் பிரதியையும், 11 ஆண்டுகளாக இதற்காக அன்றும் பகலும் அயராது உழைத்த இந்த திருவழிபாட்டு பணிக்குழுவின் முன்னாள் செயலர் லோலினன் அவர்களும் இந்த முதல் பிரதியை இப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள். அனைவரும் கரவுரை எழுப்பி மகிழ்வோடு இந்த நிகழ்வினை வரவேற்போம். மயிலை ஆயர் அவர்கள் பெறுகின்றார்கள். அருள் தந்தை ரோலிங்டன் இதனுடைய முது உழைப்புக்கு சொந்தக்காரர். அவர்களையும் நாம் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த நிகழ்வுகளிலே கரவொலி எழுப்பி அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம்.
அடுத்ததாக இந்த உரோமை திருவழிப்பாட்டு நூலுக்கு உதவியாக மூன்று திருவழிப்பாட்டு கையேடுகள், அருள்பணியர்களுக்கான ஒரு கையேடு, இறைமக்களுக்கான ஒரு கையேடு, அதோடு சிறுவர்களுக்கான ஒரு கையேடு, மூன்று பிரதிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பணியை தொடங்கி வைத்த பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர்கள் இதனுடைய முதல் பகுதியை ஓகே இப்பொழுது ஆயர் பேரவை அனைவருக்கும் நாங்கள் இதை பாராட்டுவதில்லை ஒவ்வொரு பிரதியாக கொடுக்கின்றோம். அனைத்து ஆயர்கள் உழைத்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு ஆயர்களுக்கும் முதல் பிரதியானது இப்பொழுது கொடுக்கப்படுகின்றது. நன்றி. இப்பொழுது நம்முடைய இந்த திருவழிப்பாட்டு மொழிபெயர்ப்பணியை ஆரம்பித்து வைத்த முன்னாள் திருவழிப்பாட்டு நம்முடைய தமிழக ஆயர்பருடைய திருவழிப்பாட்டு தலைவர் பாண்டி கால் உரைமர் மாவட்டத்திலே பேராயர் ஆனந்தோனி ஆனந்தராயர் அவர்கள் வெளியிட இதற்காக இரண்டு வேதியர்கள் உழைத்திருக்கிறார்கள். எனவே பொதுநிலையுடைய ஒரு பிரதிநிதியாக பேராசிரியர் கஸ்பார் அவர்களும் பேராசிரியர் முடியப்பன் அவர்களும் இந்த முதல் இரு பிரதிகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். கரவொலி எழுப்பி நன்றி. கடந்த 2006 தொடங்கி 2017 வரை இந்த மொழிபெயர்ப்புக்காக உழைத்த ஆயர் பெருமக்கள், அருள் பணியாளர்கள், விபிலிய திருவழிபாட்டு வல்லுநர்கள், தமிழ் அறிஞர்களை நன்றியோடு நினைத்து பார்க்க எம்முடைய தமிழக ஆயர் பேரவையின் திருவழிபாட்டு ஆணைக்குழு தலைவர் பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அவர்கள் வருகின்றார்கள். அன்புக்குரிய பேராயர்களே, அன்புக்குரிய ஆகிய பெருமக்களே, அன்பார்ந்த அருள் தந்தையர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் இயேசு நாமத்தை இனிய மாலை வணக்கம். தந்தை செயலர் அற்புதராஜ் அவர்கள் தஞ்சாவூர் மறைமாவட்டம் கடந்த மே மாதத்திலிருந்து பொறுப்பேற்றார்கள். அதற்கு முன்பதாக பார் ரோலிங்டன் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை கௌரவப்படுத்தினோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த மொழிபெயர்ப்பிலும் மற்றும் தொடர்ந்து பணியிலும் ஈடுபட்டார் என்பதனை நான் பெயர் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே தந்தை அவர் சொல்வது போல பாண்டிச்சேரி கடலூர் பேராயர் ஆனந்தராய் அவர்கள் தலைமையில் திருச்சி மறைமாவட்டம் சேர்ந்த ஆரோக்கியராஜ் அடிகளார் செயலராக பணிபுரிந்து இந்த பணியை 2006 ஆரம்பித்து வைத்தார்கள். தொடர்ந்து ஆயர் ஜூட் பாடஜுடன் தூத்துக்குடி மறைமாவட்டத்தை சார்ந்த அருள் திரு ரோலிங்டன் அவர்கள் இணைந்து மற்ற ஆயர்களோடு மற்ற வல்லுநர்களோடு சேர்ந்து பணிபுரிந்தோம். சிறப்பாக நான் ரோலிங்டன் அவர்களை நினைவுகூர விரும்புகிறேன். அவர்கள் அருமையாக இரவை பகலாக்கி பகலையும் பகலாக்கி உழைத்தார்கள். இரவு பகலென்று பாராமல் உழைத்தார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை ஆயர் பெருமையாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த மக்களே, பேராயர் ஆனந்தராயருக்கு அடுத்தபடியாக ஆயர்களை நான் வாசிக்கின்றேன். பேராயர் ஆண்டனி பாப்புசாமி அவர்கள்
ஆயர் சிங்கராயன் சேலம் ஆண்டகை, சிவங்கை ஆயர் சூசமாணிக்கம் அவர்கள், குழந்தை ஆயர் எஃப் ஆண்டனி ஆயர் அவர்கள். அடுத்து தந்தையர்களில் நான் ஏற்கனவே சொல்லுவோம், ஃபார் ரோலிங்டன் ஆஃப் டூட்டுகுரின் டயசிஸ் ரோலிங்டன், கோயம்புத்தூர் மறைமாவட்டம் சார்ந்த அலோசியஸ் சேவியர், தஞ்சை மறைமாவட்டம் திருச்சியில் பணிபுரிகின்ற ஃபாதர் அமுதன் அடிகளார், கும்பகோணம் மறைமாவட்டம் சார்ந்த ஃபாதர் அருள்சாமி அடிகளார், ஏற்கனவே சொல்வது போல திருச்சி மறைமாவட்டம் சார்ந்த ஆரோக்கியராஜ் அடிகளார், கோட்டாறு மறைமாவட்டம் சார்ந்த தந்தை டி அல்போன்ஸ் அடிகளார், கோட்டாறு மறைமாவட்டம் சார்ந்த தந்தை எரோனிமஸ் அடிகளார், தஞ்சாவூர் மறைமாவட்டம் சார்ந்த தந்தை லயனல் அவர்கள், கோட்டாறு மறைமாவட்டம் சார்ந்த ஃபாதர் ஜான் குழந்தை அவர்கள், திருச்சி மறைமாவட்டம் சார்ந்த ஃபாதர் ஒய் இந்திராஜ் அவர்கள், வெள்ளூர் மறைமாவட்டம் சார்ந்த ஃபாதர் ஜி மத்தையாஸ் அவர்கள், தூத்துக்குடி மறைமாவட்டம் சார்ந்த மோன்சியோ ஜோசப் சேவியர் அவர்கள், தஞ்சாவூர் மறைமாவட்டம் சார்ந்த ஃபாதர் ஐ ஆரோக்கியசாமி அவர்கள், ஊட்டி மறைமாவட்டம் சார்ந்த தந்தை லாரன்ஸ் அவர்கள், குழித்துறை மறைமாவட்டம் சார்ந்த தந்தை எஸ் ஜெயசீலன் அவர்கள், வெள்ளூர் மறைமாவட்டம் சார்ந்த மோன்சியோ ஜான் ராபர்ட் அவர்கள், மதுரை தமிழ் சர்வகலாசாலை ப்ரொஃபஸராக பணியாற்றிய இதை பார்த்து சேர்ந்த தந்தை வி எம் சேசபை ஞானபிரகாசம் அவர்கள், கும்பகோணம் மறைமாவட்டம் சார்ந்த இறையடி பார்த்து சேர்ந்த தந்தை எம் எஸ் மரிதாஸ் அவர்கள், தஞ்சாவூர் மறைமாவட்டம் சார்ந்த இறை பார்த்து சேர்ந்த அருள் தந்தை ரஃபேல் அவர்கள், திண்டுக்கல் ஆனால் சேசபையை சார்ந்த இறை பார்த்து சேர்ந்த ஃபாதர் ஜி இக்னேசியஸ் அவர்கள். அடுத்து ப்ரூஃப் கரெக்ஷனுக்காக உதவி செய்தவர்கள் ரெவரன் ஃபாதர் செபாஸ்டியன், சிவகங்கை மறைமாவட்டம் சார்ந்த ஃபாதர் டெல்லஸ் மற்றும் எழுத்தர்களாக பணிபுரிந்தவர்கள் ஃபாதர் ஜேம்ஸ், ஊட்டி மறைமாவட்டம் நீங்கள் பார்த்துக்கொள் வேதியர்கள் முடியப்பன், சீர்மிகு காஸ்பார். அன்புக்குரிய இந்த நேரத்திலே இப்பொழுது தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் நான். முக்கியமாக ஒரு சிலருக்கு நான் சிறப்பான நன்றி சொல்ல நான் கடமை கொண்டுள்ளேன். ஏற்கனவே ஃபார் ரோலிங்டன் அவர்களுக்கு சொன்னேன். அடுத்து பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி அவர்களுக்கு இப்பொழுது இருக்கிற செயலத்தை சொல்வது போல வத்திக்கானுக்கும் நம்முடைய தமிழகத்திற்கும் இடையே துரிதமாக காரியங்களை சாதிப்பதற்காக சென்ற பொழுதெல்லாம் அந்த செயலர் தந்தையோடு பேசி காரியத்தை விரைவாக முடிப்பதற்கு உதவியாக இருந்தவர்கள், ஆகவே அவர்களுக்கு நம் அனைவருடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்ள நான் கலவி கொண்டுள்ளேன். அடுத்து சிறப்பாக ஆயர்களிலே மிகவும் கடினமாக உழைத்து எப்பொழுதெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ எல்லோரும் வந்தார்கள். சில சமயங்களிலே ஒரு சில வர இயலாமல் இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளுக்கும் வந்து நான் கூட சில சமயம் போகாமல் இருந்திருக்கின்றேன். கடினமாக உழைத்து இதற்காக முழு முயற்சியோடு இருந்த சேலம் மறைமாவட்ட சிங்கராயன் அவர்களையும் சிவகங்கை மறைமாவட்ட சுசமாணிக்க அவர்களையும் நான் சிறப்பாக நன்றி கூற நான் கடமை கொண்டிருக்கின்றேன். ஆகவே நம் அனைவரும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்வோம். இறுதியாக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் மறைமாவட்ட தந்தை அற்புதராஜ் மிக எளிமையாக ஆர்ப்பாட்டம் இல்லாதபடி காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு இணைந்து திண்டிவன நடைநிலை இயக்குனர் தந்தை பிளமின் தாஸ் அவர்கள் எங்கு முன்னாடி வந்து உங்களை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, அவர்கள் இப்பொழுது இந்த திருப்பலி உரோம திருப்பலி நூலை அச்சிடுவதற்கு அற்புதராஜ் தந்தையோடு சேர்ந்து மிகவும் கடினமாக எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ சிறப்பாக டெல்லிக்கு பிரிண்டர்ஸ் சந்தித்து விரைவாக இதை முடிப்பதற்கு மிகவும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவருக்கு நல்ல உடல்நிலை இல்லாவிட்டாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தமிழ் பேசுகின்ற அத்துணை உலகத்தில் உள்ள அத்துணை மக்களுக்கும் இறைவனுடைய அன்பையும் அவரில் ஊன்றிய விசுவாசத்தை வளர்ச்சி எடுக்கவும் தாங்கள் பங்கேற்கின்ற வழிபாட்டை வாழ்வாக்கவும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த திருப்பலி நூலை அவர்கள் அச்சிட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தந்தை அவர்களுக்கும் அச்சிட்டோருக்கும் நம் அனைவருடைய நன்றியையும் வாழ்த்து தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.
தொடர்ந்து நாம் அனைவரும் புதிதாக வந்திருக்கக்கூடிய சில மாற்றங்கள், மக்களுக்காக உள்ள சில மாற்றங்கள், ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் அதை பற்றி ஆயர்களும் தந்தையர்களும் வளம் வந்து அதை பற்றிய கருத்து அமர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். 40 ஆண்டுக்கு பிற்பாடுதான் இந்த புதியதொரு வத்திக்கானிலிருந்து வந்த தெர்சியா திப்பிய 3rd பதிப்பு. ஆகவே நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். நான் கருத்தங்களை சொல்வேன். எங்கள் பாட்டன் வந்து குப்பாச்சி கட்டியிருந்தாங்க, அப்புறம் வேஸ்ட் கட்டினாங்க, அப்புறம் பேண்ட்ஸ் போட்டாங்க, பெல் பாட்டம் பேண்ட்ஸ் இருந்துச்சு, டைட் பேண்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ முக்கவாசி காலில் தெரிகிற மாதிரி பேண்ட்ஸ் போடுறோம். வாழ்க்கையில் மாற்றம் இருக்கத்தான் செய்யும், மாற்றம் மாறாத ஒன்று. ஆனால் அதை நாம் பணிவு உள்ளத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் தான் நிறைவாக இருக்கிறார்கள் தமிழாக்கத்தை? தமிழ் எனக்கு சில எனக்கே தமிழ் அவ்வளோ தெரியாது, பழைய தமிழ் தான் தெரியும். விழிவுமன்னா ரெக்டாக தான் கற்றுக்கிட்டேன் விழிவுன்னா என்னன்னு. அதனால் காலங்கள் ஓட ஓட கருத்துக்கள் மாற மாற நாம் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தான் இருக்கணும், அப்படி எல்லாத்துலேயும் குற்றம் குறை இருக்க தான் செய்யும். யார் பர்ஃபெக்டுமே? யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. ஏசுராசாமி மாதாவை தவிர சூசியப்பரை சேர்த்துக்கலாம். அதனால் நம்ம செய்யக்கூடிய பணிகளில் நிச்சயமாக சில குறைபாடுகள் இருக்கும். இது சரியில்லை, அது சரியில்லை. இதுக்கு 2-3 வருடமாக வத்திக்கானோடு சில காரியங்கள் நாங்கள் போராடி கொண்டு வந்திருக்கின்றோம். உங்களோடு இருப்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆயர்கள் நாங்கள் எல்லோருமே விரும்பினோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஆவியோடு தான் போடணும்னு சொன்னாங்க. ஆவினா பல அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி எழுதி அவங்க ஆன்மாவோடு போடுங்க, மற்ற நாட்டிலலாம் மற்ற இடங்கள்லாம் போடலை, டிஸ்ட்ரிக்டில் கன்னடா கன்னடியா மலையாளம் தெலுங்கு அங்கெல்லாம் போட்டிருக்காங்களே, திராவிட மொழி உங்களுக்கு இல்லாதே, அதனால் போடுங்க உங்களுடைய ஆவியோடு. அவை இங்கே வந்து அதாவது ஒபீடியன்ஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ், தியாகத்தை விட பணிவு மேலானது. ஒபீடியன்ஸ் பிரிங்ஸ் இட்ஸ் ஓன் கிரேஸ். ஆகவே வழிபாட்டிலே என்னுடைய நான் சொந்த வழிபாடு நடத்தவில்லை, இது ஒரு பொது வழிபாடு, மக்களுடைய வழிபாடு. நான் சொந்தமாக வழிபாடு நடத்தினா நான் இப்படி வேணாலும் செய்யலாம், ஜெபிக்கிறேன் அல்லது படிக்கிறேன்னா படுத்துட்டு படிக்கலாம், நின்றுட்டு படிக்கலாம், ரேடியோ கேட்டு படிக்கலாம், அது தனி. இது பொது வழிபாடுன்னு சொல்லும்பொழுது எல்லோரும் கூடி வரக்கூடிய இடம், அவை ஆண்டுக்கு உகந்த ஒரு பள்ளியாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அதில் சில காரியம் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பணிந்து போகக்கூடியது தான். ஆபிரகாம் பணிந்தான், ஆபேல் பணிந்தான், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். காயில் பணியவில்லை, மனம் கொடுத்து மனவிட்டு கொடுக்கவில்லை, ஏற்கவில்லை. ஆகவே அன்புக்குரிய மக்களே, உங்களுக்கு சில சமயங்களில் சில வார்த்தைகள் புரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் இந்த இளைஞர்களுக்கு நன்றாக புரியும், இளைப்பெண்களுக்கு புரியும். புது தமிழ் காலம் காலம் ஓட ஓட எல்லாம் சரியாகும். 40 ஆண்டுகளாக பழகி விட்டதுனால் எனக்கே இப்போ அருள் இருந்த மாதிரியே சுத்த தமிழை தெரியாது. நான் கற்றுக்கணும், நான் மனப்பா 75 வயசாக போகுது, கற்றுக்கிட்டு தான் போகணும். நான் வேறு வழி இல்லை, தட் இஸ் த ஒபீடியன்ஸ் டு த சர்ச். நம்ம கத்தோலிக்க சபையில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு ஹையராக்கல் ஸ்ட்ரக்சர், படிநிலை. ஆகவே நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சில சமயம் நாங்களே கூட உங்களுக்கு சில கருத்துக்களை வேண்டாம் சொல்றதுக்கு சோதனைகள் வரும். ஆண்டவரே எங்கள் சோதனை உட்படுத்தாதே என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஆசி. அன்புக்குரியவர்களே, இன்று இன்னொரு அருமையான நல்ல செய்தி தமிழக மக்களுக்கு, தமிழக திருச்சபைக்கு, தமிழ் மொழி பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் வழங்கப்படுகிறது. வணக்கத்திற்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பேராயர் மற்றும் ஆயர் பெருமக்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அருள் பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, பாசத்துக்குரிய இறை மக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக திருச்சபை இன்று புதிய திருப்பலி புத்தகத்தை வெளியிடுகின்ற இந்த நேரத்திலே, வார்த்தைக்கும் வழிபாடுக்கும் தொடர்புபடுத்துகின்ற நேரத்திலே, நாம் அத்தனை பேரும் இணைந்து தமிழக திருச்சபைக்கு புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு புதிய வடிவத்தை அச்சிட்டு கொடுக்க விரும்புகின்றோம். உலகமெங்கும் தமிழ்மொழி பேசக்கூடியவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இன்றைக்கு விவிலியம் வாசிப்பது அதிகமாகி கொண்டிருக்கிறது. வீடுகளிலே என்னதான் தொலைத்தொடர்பு சாதனங்களிலே தொலைந்து போய்விட்டோம் என்று சொல்ல நேர்ந்தாலும், கண்டிப்பாக நம்முடைய மக்கள் மத்தியிலே விவிலிய வாசிப்பு ஜபங்கள் அதிகமாகவே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. எனவே எல்லா மக்களுமே, இளையோர் முதியோர் அத்தனை பேருமே எளிதாக பலமாக நலமாக வாசிக்கக்கூடிய அளவிற்கு புதிய ஏற்பாட்டும் மற்றும் திருப்பாடல்களும் அடங்கிய பகுதியானது பெரிய எழுத்து வடிவத்திலே அச்சிடப்பட்டு இன்றைக்கு புதிதாக இந்த நல்ல நாளிலே இந்த இடத்திலே தமிழக ஆயர் பெருமக்களால் வெளியிடப்படுகிறது. இன்று தமிழக திருச்சபைக்கு நாம் கொடுக்கக்கூடிய இன்னொரு அழகான ஒரு கொடையாக எடுத்துக்கொள்வோம். இந்த பெரும் பணியினை இணைந்து செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நன்றி. குறிப்பாக சிறப்பாக இந்த பணியானது தமிழக திருச்சபையினுடைய பண்பாட்டிற்கும் பயன்பாட்டிற்கும் இன்றிலிருந்தே வெளியிடப்படுகிறது. தமிழக ஆயர் பெருமக்கள் இணைந்து
இதனை இன்று வெளியிடுகின்ற பொழுது இன்றைய காலச்சூழலுக்கும் கருத்து சூழலுக்கும் இது மிகவும் நலமான ஒரு கருவியாக இருக்கும். இதன் மூலமாக நலமான பலமான எண்ணங்களும் உயர்ந்த சிறந்த செயல்களும் நம்முடைய தமிழ் சமூகத்திலும் இந்திய திருச்சபையிலும் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த பணிக்காக ஒப்புதல் கொடுத்து இந்த பணிக்காக முழுவதும் ஒத்துழைப்பும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக ஆயர் பெருமக்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். இந்த பணியினை முன்னின்று நடத்தி முடித்திருக்கக்கூடிய தமிழக விவிலிய பணிக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு சூசை மாணிக்கம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தன் ஆயர் பெருமகனோடு இணைந்து இந்த பணியை செய்து அச்சேற்றி இன்று வெளியிடக்கூடிய அளவுக்கு பணிகளை செய்திருக்கக்கூடிய தமிழக முப்பணி நடுநிலைய இயக்குனர் அருள் தந்தை பிலமின் தாஸ் அவர்களுக்கும் இந்த பணியிலே அப்போதைய விவிலிய பணிக்குழு செயலராக இருந்த அருள் தந்தை ஜான் பாப்டிஸ்ட் அடிகளார் அவர்களுக்கும் நம் எல்லோருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றிகள். மேலும் முப்பணி நடுநிலையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அருள் தந்தையர்கள் அனைத்து பணியாளர்களுக்கு நன்றிகள். இப்பொழுது இந்த புதிய ஏற்பாடு மற்றும் திருப்பாடல்கள் அடங்கிய இந்த புதிய பதிப்பை வெளியிடுவதற்காக செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயரும் தமிழக ஆயர் பேரவையினுடைய துணைத் தலைவருமாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டகை அவர்களை இந்த இடத்திலே வெளியிடுவதற்காக அழைக்கின்றோம். அதனுடைய பிரதிகளை தமிழக பணிக்குழுவினுடைய தற்போதைய ஆயர் மேதகு தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களும் இந்த பணியை முன்னின்று முடித்து இருக்கக்கூடிய மேதகு ஆயர் சூசமாணிக்கம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுவார்கள். அதனைத் தொடர்ந்து இறை மக்கள் சார்பாக இரண்டு பேர் மேடையிலே வந்து இந்த புதிய பதிப்பை பெற்றுக்கொள்வார்கள். ஆயர் பெருமக்களுக்கு மரம் நிறைந்த நன்றிகள். உயர்ந்த எண்ணங்களே வாழ்வின் வண்ணங்களாகட்டும். வார்த்தையாம் இறைவன் நம்மை வாழ வைக்கட்டும். அனைவருக்கும் நன்றி. திருவள்ளிப்பாட்டு தமிழக ஆயர்பேரவை செயலர் இப்போதுள்ள செயலர் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டார் என்று நினைத்தேன், ஆனால் இல்லை என்று நான் அறிகிறேன். ஆகவே தந்தை தஞ்சாவூர் மறைமாவட்ட அருள் தந்தை அற்புராஜ் அவர்கள் இப்பொழுது செயலராக திருவள்ளிப்பாட்டு பள்ளிக்குள்ள செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பான நன்றி. புதிய ரோமை திருப்பலி நூல் வெளியீட்டு விழாவை முன்னின்று வழிநடத்தி கொடுத்த அருத்தந்தை அற்புராஜ் அவர்களுக்கும் அதனுடைய ஆயர் மேதக ஆயர் ஜூடு பால்ராஜ் அவர்களுக்கும் அருப்பணி உபால்டஸ் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை பெருத்த கரவுள் எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். மகிழ்வதும் மகிழ்விப்பதும் நம் ஆயர் தந்தையின் அடையாளங்களில் ஒன்று. தமிழக ஆயர் பேரவையின் அரையாண்டு கூட்டத்தொடரில் பங்கேற்று இன்று நம் ஆயர் தந்தையின் வேண்டுகோளுக்கிணங்க நம் தேசிய திருத்தலத்தில் இத்திருமலையில் நமக்காய் தெய்வீக திருப்பலி ஒப்பு கொடுத்து நிறைய ஜபித்து நிறைவான ஆசிரை பெற்று தந்து புதிய ரோமை திருப்பலி நூலை வெளியிட்டு தந்தருளிய நம் ஆயர் பெருமக்களுக்கு செங்கை மறை மாவட்டத்தின் சார்பாகவும் அதன் தலைமகன் நம் ஆயர் தந்தை சார்பாகவும் கூடியுள்ள நம் அனைவரின் சார்பாகவும் ஆயர் பெருமக்களை வாழ்த்திட நம் மறை மாவட்டத்தின் ஆயரின் பொது பதில் குரு அருத்தந்தை பாக்கியரஜிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, இன்று செங்கல்பட்டு மறை மாவட்டம் அகமகிழ்ந்து களி கூர்கின்றது. இந்த தோமையார் மலை தேசிய திருத்தலம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. நம்முடைய தமிழக ஆயர் பேரவை மற்றும் தமிழக லத்தீன் ஆயர் பேரவை இவைகளுக்கான 2018 ஆண்டிற்கான அரை ஆண்டு கூட்டமானது இன்றும் நாளையும் நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பில்
இந்த தோமையார் மலை தேசிய திருத்தலத்தில் நடைபெற்று கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் பேர் ஊகை அளிக்கின்றது. தமிழக ஆயர்கள் அனைவரின் வருகையும் அவர்களுடைய ஜபங்களும் அவர்களுடைய வாழ்த்துக்களும் நம் அனைவருக்கும் இறைவனின் பேர் அன்பை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. ஆகவே இந்த இனிய மாலை பொழுதினிலே நம்முடைய மறைமாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து ஆயர் பெருமக்களையும் நம்முடைய அன்பிற்கினிய ஆயர் மேதகு நீதிநாதன் அவருடைய பெயராலும் செங்கல்பட்டு மறைமாவட்டத்தில் பணியாற்றுகின்ற அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவருடனும் இணைந்து மிகச்சிறப்பாக நம்முடைய ஆயருடைய ஆலோசகர் குருக்கள், நம்முடைய மறைவட்டங்களின் முதன்மை குருக்கள், குறிப்பாக இந்த திருத்தலத்தினுடைய தந்தை அருட்தந்தை கிறிஸ்துராஜ், இவர்கள் அனைவருடைய சார்பிலும் வரவேற்பதிலும் வாழ்த்துவதிலும் நன்றி கூறுவதிலும் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேரத்திலே நம்முடைய ஆயருடைய சார்பாக நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய ஆலோசகர் தந்தையர்கள், மறைவட்ட முதன்மை குருக்கள், இந்த தோமையார் மலை மறைவட்டத்தில் உள்ள பங்குகளில் உள்ள பங்கு பேரவைகளின் துணைத் தலைவர்கள், நம்முடைய ஆயர்களுக்கு நம்முடைய மறைமாவட்டத்தின் சார்பாக நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ள முன் வருகின்றார்கள். முதலாவதாக தமிழக ஆயர் பேரவையினுடைய தலைவரும் மதுரை உயர் மறைமாவட்டத்தினுடைய பேராயருமான மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசுவாமி அவர்களை நாம் அனைவரும் அன்புடன் வாழ்த்தி நன்றி கூறுகின்றோம். அதோடு நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக இந்த திருத்தலத்தினுடைய பொக்கிஷங்கள் அடங்கிய நினைவு பரிசுகளை நம்முடைய திருத்தலத்தினுடைய தந்தையர்கள் அதனுடைய தந்தையினுடைய தந்தை கிறிஸ்துராஜ் தலைமையிலே வழங்கி மகிழ்கின்றார்கள். பாண்டிச்சேரி உயர் மறைமாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு அந்தோணி அனந்தராயர் அவர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்று நன்றி கூறுகின்றோம். சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தினுடைய பேராயரும் இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையினுடைய துணைத் தலைவருமான மேதகு பேராயர் டாக்டர் ஜார்ஜ் ஆண்டனி சுவாமி அவர்களை அன்புடன் வரவேற்று வாழ்த்தி நன்றி கூறுகின்றோம். கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஆண்டனி அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு சூசை மாணிக்கம் அவர்களை அன்புடன் வரவேற்று வாழ்த்தி நன்றி கூறுகின்றோம். திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களை அன்புடன் வரவேற்று வாழ்த்தி நன்றி கூறுகின்றோம். வேலூர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு சவுந்தரராஜ் பெரியநாயகம் அவர்களை வாழ்த்தி வரவேற்று நன்றி கூறுகின்றோம். தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் மேதகு யுவான் அம்புரோஸ் அவர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்று நன்றி கூறுகின்றோம். நம்முடைய ஆயர் அன்பிற்கினிய ஆயர் மேதகு
நீதிநாதன் அவர்களை அன்புடன் வாழ்த்தி அவருடைய பணிகளுக்கு நன்றி கூறி மகிழ்கின்றோம். கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய பணி நிறைவு பெற்ற ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியூஸ் தமிழக ஆயர் பேரவையினுடைய முன்னாள் தலைவருமானவர், அவரை அன்புடன் வாழ்த்தி வரவேற்று நன்றி கூறுகின்றோம். தருமபுரி மறை மாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் துரைராஜ் அவர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்று நன்றி கூறுகின்றோம். மார்த்தாண்டம் மறை மாவட்ட ஆயர் மேதகு வின்சென்ட் மார் பவுலோஸ் அவர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்று நன்றி கூறுகின்றோம். குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஜெரோம் தாஸ் வருவேல் அவர்களை அன்புடன் வரவேற்று வாழ்த்தி நன்றி கூறுகின்றோம். ஊட்டி மறை மாவட்ட ஆயர் மேதகு அமல்ராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்று வாழ்த்தி நன்றி கூறுகின்றோம். தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களை அன்புடன் வரவேற்று வாழ்த்தி நன்றி கூறுகின்றோம். கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயர் நம்முடைய திருத்தலத்திற்கு முதன்முறை வந்திருக்கிறார். இங்கே பெரும்பாலான குருக்கள் அவருடைய மாணவர்கள். இந்த திருத்தலத்திலும் அதிகமாக அவர் அறிமுகமானவர். அவரை அன்புடன் வரவேற்பதிலே மேதகு நாசரேன் சூசை அவர்களை அன்புடன் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு சிங்கராயர் அவர்களை அன்புடன் வரவேற்று வாழ்த்தி நன்றி கூறுகின்றோம். பாளையங்கோட்டை மறை மாவட்ட ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்று வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம்.